ஹாய், என் பேர் மதி. இது கிரிஷ் மியூசிக்கல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்டார் பற்றி. கிட்டார் எப்படி இருக்கணும், கிட்டாரில் என்னென்ன மெயினாக பார்க்கணும் அப்படிங்கிறது. இங்கே என்கொயரி வர்றவங்க மோஸ்ட்லி கிட்டார் பிகினராக இருக்கிற பட்சத்தில், அவங்க வரும்போதே கிட்டார் புதுசாக இருக்கிறனால அந்த கிட்டாரில் இருக்கிற என்னென்ன விஷயத்தை பார்த்து வாங்கணும், அதில் என்னென்ன கிட்டார்னால் என்னென்ன இருக்குது அதில் அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே வருவாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் பார்க்கணும், என்னென்ன இருக்குங்கிறது ஒரு சின்ன டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். கிட்டாரில் சில ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வாசிக்கிற டோன் முதல்ல, செகண்ட் வந்து டச் குவாலிட்டி. அதாவது டச் குவாலிட்டிங்கிறது உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி தான் ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பீசஸ் வாசிக்கணுன்னாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 12th ஃப்ரெட் வரையும் போகும்போது உங்களுக்கு இந்த சாஃப்ட் டச் இருந்தால் தான் ப்ளே பண்ண முடியும். முதல்ல அது இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு. செகண்ட், உங்களுக்கு இந்த கிட்டாரோட ட்ரஸ் ராடுன்னு ஒரு ராடு இருக்குது. அதாவது இங்கே தொடங்கி இது வரையும் ஒரு ராடு ஒன்று இருக்கும். அந்த ராடு எதுக்காகனா, இந்த ஸ்ட்ரிங்ஸ் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இந்த ஃப்ரெட் போர்ட் பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, அப்படியே பெண்டானாலும் அந்த ட்ரஸ் ராடு மூலயமா பெண்டை வந்து உங்களால் சரி பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஆப்ஷன் ப்ளஸ் இந்த டச் குவாலிட்டி, இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கிட்டார் நல்ல கிட்டார்ன்றது தீர்மானிக்கும். ஆன்லைன்லேயோ இல்லை வேறு ஏதோ இடத்துலையோ நீங்கள் வந்து ரொம்ப மலிவாக கிடைக்குது, இதுதான் கிட்டார்னு நீங்கள் நம்பி வாங்குவீங்க, ஆனால் அது கிட்டார் இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4-5 கார்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல சவுண்டை உங்களுக்கு தர மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, பட் ஆனால் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது அதில் இருக்கிற கிட்டாரில் இருக்கிற டிஃபெக்ட் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது கிட்டார் இல்லைங்கிறத நீங்கள் ஒரு பெட்டர் கிட்டார்னு மூவ் பண்ணுவீங்க. கிட்டாரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு முதல்ல பார்த்துங்க. நான் ட்ரஸ் ராடுன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரஸ் ராடு ஒன்று இருக்கும். அந்த ராடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒன்று இருக்கான்னு பார்த்துங்க. ரெண்டாவது, லெஃப்ட் ஹேண்ட் டச் பண்ணும்போது ஒரு சென்டிமீட்டரில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சாஃப்டாக இருக்கான்னு பார்க்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா ப்ரெஸ் பண்ணும்போது சாஃப்டாக இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பேட் கிட்டார் தான். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண அந்த உங்களோட அந்த பெயின் வந்து ரொம்ப ரெடியூஸ் கம்மியாக இருக்கும். அது உங்களுக்கு போக போக பழக பழக அந்த பெயின், சின்ன பெயினும் உங்களுக்கு போயிடும். ஸோ ஸ்டார்டிங்லேயே அந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தியாகிறதுக்கு ரீசன் வந்து ஹை டென்ஷனில் இருக்கிறது தான். ஸோ அது முடிஞ்ச வரையும் ரொம்ப சாஃப்ட் டச்சில் இருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வாங்குகிற அந்த ஃபஸ்ட்டு கிட்டார் ரொம்ப முக்கியமான கிட்டார் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட் கிட்டாரை நீங்கள் எங்கே வாங்கினாலுமே இந்த விஷயங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு தெளிவாக வாங்குங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.